குருகாச்சரணம். இப்போ பார்க்க போகிற பாட்டு இசை வழிபாட்டு புத்தகத்தில் 283வது பாட்டு, தேவனூருங்கிற க்ஷேத்திரத்தை பற்றினது. மாண்டு ராகத்தில் அங்கதாளம் 7.5 அக்ஷரத்தில் நமக்கு குருஜி சொல்லி கொடுத்துருக்கார். இந்த தேவனூருங்கிற க்ஷேத்திரத்தில் நமக்கு 3 திருப்புகள் கிடச்சிருக்கு. அந்த 3 திருப்புகளில் 2 திருப்புகள் ரொம்ப தத்துவார்த்தமான திருப்புகள். 6 மாறும் 5 மஞ்சும்னு ஒரு பாட்டு, காணோனாதது உருவோடு 60 அப்படிங்கிற பாட்டு ஒன்று. இந்த 2 பாட்டுலேயும் அற்புதமான தத்துவங்கள். இப்போ இதில் காணோனாததுங்கிற பாட்டை பார்ப்போம். அருணகிரிநாதருக்கும் ஆதிசங்கரருக்கும் ஏராளமான ஒற்றுமை. அருணகிரிநாதர் அத்வைத சிவயோகம் 1 பரம்பொருள் அதை நம்பினவர். ஆனால் தன்னோட பாட்டிலெல்லாம் ஷண்மதத்தில் வர தெய்வங்களை பாடுவர். ஆதிசங்கரர் அத்வைத்தம்னா ஆதிசங்கரர் வேற இல்லை, அத்வைத்தம் வேற இல்லை. அந்த ஆதிசங்கரர் தான் ஷண்மதத்தை ஸ்தாபனம் பண்ணி இந்த சிவம் சாக்தம் வைஷ்ணவம் கௌமாரம் கணாபத்தியம் சௌரம் இந்த 6 வகையான தெய்வ வழிபாடுகளையும் ஒரு நெறிமுறைப்படுத்தினவர். அதே சமயத்தில் ஆதிசங்கரர் வேதத்துக்கெல்லாம் பாஷ்யம் எழுதியிருக்கார். வேதங்கள் சாஸ்திரங்கள்னு சொல்கிற போது ரொம்ப சிம்பிளாக நம்ம புரிஞ்சுக்கணுன்னா ஒரு சயின்ஸ் டெக்ஸ்ட். அந்த சயின்ஸ் டெக்ஸ்டில் நிறையா ஈக்குவேஷன்ஸ் வரும், நிறையா ப்ராசஸ் வரும், ஃபினாமினா வரும், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணும். அதில் இருக்கிற டேர்ம்ஸ் எல்லாம் வந்து டைரக்டாக படித்தா புரியாது. அந்த டேர்ம்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். இப்போது 2 மாலிக்யூல்ஸ் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் எ வாட்டர் மாலிக்யூல் அப்படின்னு சொன்னோன்னா, இந்த 2 மாலிக்யூல் சேர்ற போது 1 மாலிக்யூல் வருதுன்னா இதில் மாலிக்யூல்னா என்னன்னு சாதாரண லே பர்சனுக்கு புரியாது. அப்போ அந்த மாலிக்யூலுக்கு ஒரு டெஃபனிஷன் ஒரு எக்ஸ்பிளனேஷன் தேவைப்படுறது. அதே மாதிரி வேதத்தில் சொல்லப்பட்ட கருத்துக்களுக்கெல்லாம் அந்த டேர்ம்ஸுக்கெல்லாம் வந்து ஒரு டெஃபினேஷன்ஸ் ஒரு எக்ஸ்பிளனேஷன் அது கொடுத்தவர் வந்து ஆதிசங்கரர். அவரோட புத்தகங்கள் அந்த ஆத்மபோதம், விவேக சூடாமணி, பஞ்சதசி இதெல்லாம் எடுத்தால் இதில் வந்து கரர் தன்னோட சொந்த கருத்து எதுவுமே சொல்லலை. வேதத்தில் சொல்லியிருக்கிறத நமக்கு புரியும்படியாக ஒரு எக்ஸ்பிளனேஷனோட ஒரு எக்ஸாம்பிளோட எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கார். அந்த மாதிரி பார்க்குற போது அருணகிரிநாதர் அதே பேட்டர்னை பயன்படுத்துகிறார். வேதத்தில் இருக்கிறதையோ உபனிஷத்தில் இருக்கிறதோ சாஸ்திரங்களில் இருக்கிறதையோ தன்னோட திருப்புகளில் ரொம்ப அழகாக கொண்டு வரார். அந்த ஆதிசங்கரர் எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணினாரோ அதே மாதிரி இந்த திருப்புகளை நம்ம பார்க்கலாம். அதுக்கு இந்த காணோனாதது அப்படிங்கிற பாட்டு ஒரு ரொம்ப அழகான எக்ஸாம்பிள். இந்த காணோனாததுங்கிற பாட்டில் 3 அடிப்படையான தத்துவம் இருக்குது. அதாவது பிரம்ம ஸ்வரூபத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுற போது வியாபாகர்த்த லக்ஷணம், தடஸ்த லக்ஷணம், ஸ்வரூப லக்ஷணம்னு 3 பிரிக்கிறோம். இந்த வியாபாகர்த்த லக்ஷணத்தில் ஒரு எக்ஸ்பிளனேஷன் ஒரு பிரம்மத்தை பற்றி சொல்லணும்னா அந்த பிரம்மத்தை பற்றி சொல்கிறதில்ல, ஏதோ ஒரு பொருளையோ ஒரு ஆப்ஜெக்டையோ கம்பேர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறது. இப்போது சாதாரணமாக ஒரு வீடு இருக்குது அப்படின்னு எடுத்தோன்னா அந்த வீடு அந்த பிரைமரி ஸ்கூலுக்கு பக்கத்தில் இருக்குது,
அப்படின்னு சொல்கிறது ஒரு விதம். அதுக்கு அடுத்தது சொல்கிறபோது தடஸ்த லட்சணம் அப்படின்னு சொன்னால், அந்த வீடு இந்த தெருவில் இருக்குது, வாசலில் வந்து ஒரு தோட்டம் இருக்குது, அது மாதிரி சொல்லலாம். மூணாவது விதமாக சொல்லும்போது அந்த வீடு ரெண்டு மாடி கட்டடம், சிவப்பு நிறத்தில் இருக்கும், பச்சை நிறத்தில் இருக்கும், இந்த மாதிரி அந்த வீட்டோட குணத்தை சொல்கிறது. இந்த மாதிரி மூணு விதமாக எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அது மாதிரி பிரம்மத்தை சொல்கிற போது வியாபாரத்த லட்சணம் அப்படின்னு எடுத்தாக்க, எதையோ ஒன்று சொல்லி அது மாதிரி இருக்கும், இது மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். தடஸ்த லட்சணம்ங்கிற போது சில எக்ஸ்பிளனேஷன்ஸ், இந்த மாதிரியிலேருந்து தெரிஞ்சுக்கலாம், அதிலிருந்து தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இந்த மூணாவது ஸ்வரூபம் சொல்கிற போது அது உண்மையாக எப்படி இருக்கும் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது. அந்த கான்செப்ட் வந்து இந்த காணோனாததுங்கிற பாட்டில் ரொம்ப அருமையாக அருணகிரிநாதர் சொல்லியிருக்கார். இப்போ எப்படி சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இந்த காணோனாதது பாட்டுக்கு நம்ம அர்த்தம் பார்ப்போம். காணோனாதது உருவோடு அருவு அது, பேசோனாதது உரையே தருவது, காணும் நான் மறை முடிவாய் நிறைவது. ஃபஸ்ட்டு இதெல்லாம் குணத்தை கொடுக்குற காணோனாதது, கண்ணால் பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாத பொருள். அடுத்தது உருவோடு அருவு அது, ஆனால் எப்படி இருக்கும் அது? உருவம் உடையது, உருவம் இல்லாதது, உரு அரு இரண்டும் சேர்ந்தது. சிவ தத்துவமே அதுதானே. சிவனை வந்து உருவமாக வழிபடுறோம், உரு இல்லாத பரவழியாக சிவயோகமாக வழிபடுறோம், சிவ ஒளியாக வழிபடுறோம். மூணாவது உரு அருவமாக வழிபடுகிறோம். லிங்கம் இப்போ இந்த உரு அருவோடது எப்படி இருக்கு? உருவமும் அருவமும் உரு அருவமுமாகி இருப்பது. முதல்ல அதை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டார். ரெண்டாவது வரும்போது அதோட குணத்தை சொல்கிறாரு, அது உரு அரு உரு அருவாக இருப்பது, ஸ்வரூப லட்சணமுங்க. அடுத்தது பேசோனாதது, அதோட பெருமையை சொல்லி முடியாது, அதோட ஒணாததுனாக்க முடியாதது. அந்த இப்படி இருக்கும், இந்த மாதிரி தெய்வம், அந்த மாதிரியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. உரையே தருவது, உரையே தருவதுன்னா எல்லாவற்றிற்கும் விளக்கமாக இருப்பது. இப்போ சொன்னேன் இல்லையா, தடஸ்த லட்சணம் ஸ்வரூப லட்சணம்னுட்டும், அந்த வேதங்களுக்கெல்லாம் பொருளாக அதனுடைய அர்த்தமாக உரைனாக்க அதோட பொருள் அதுவாக இருப்பது, அதுதான் அதோட நேச்சர். காணும் நான் மறை முடிவாய் நிறைவது, நம்ம பார்க்குற நான்கு வேதங்களுக்கெல்லாம் முடிவாக நிறைந்து இருப்பது. அடுத்தது பஞ்சபூத காயம் அதனிலே உறைவது, இந்த உடம்புல இருக்கு, இந்த உடம்பு பஞ்சபூதங்களால் ஆனது, இந்த உலகமே வந்து பஞ்சபூதங்களால் ஆகியது, இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உடம்பும் பஞ்சபூதங்களால் ஆனது தான். இந்த பஞ்சபூதங்களால் ஆன இந்த உடம்பில் இருப்பது மாயமாய் உடல் அறியா வகை அது, உடல் அறியா வகை அது, அது எங்கே இருக்குன்னு தெரியாது. உடலில் இருக்குன்னு சொல்லிட்டார், பஞ்சபூத உடலுக்குள்ளே இருக்கு, ஆனால் உடலில் எங்கே இருக்குன்னு தெரியாது. அறியா வகை அது எதனால்? மாயத்தினால, மாயின் சிக்குண்டு இருப்பதனால. இந்த உடம்பில் இருக்கிற ஆத்மனை, இந்த உடம்பில் இருக்கிற பிரம்மத்தை அறிய முடியாது. காயமாய் மாயமாய் உடல் அறியா வகை அது.
காயமான அவர் எதிரே அவர் என வந்து பேசி பேணொனாதது. அதுவே மனுஷ உரு ரூபம் எடுத்துன்னு வந்துடுறது, வந்து எல்லாம் பேசினா கூட, ஆனால் அதுதான் அதுன்னு நம்ம எடுத்துக்க முடியாது. இறைவன் வந்து அவதாரம் எடுத்தார்னு சொல்கிறோம், அந்த எல்லாவற்றிற்கும் மேலான அந்த பரபிரம்மம்னு எடுக்கிற போது அந்த பரபிரம்மத்தை ஒரு உருவம் கொடுத்து அந்த உருவம் இந்த பூமியில் வந்து அவதாரம் எடுத்து மனுஷா மாதிரியே பராமர் கிருஷ்ணர் அது மாதிரி நம்ம சொல்கிறோம். ஆனால் அந்த ராமர் கிருஷ்ணர் சொன்னோமா அவர்தான் கடவுள் அப்படின்னு சொன்னோன்னா அது இல்லை. காயமாய் உடம்பு எடுத்து அவர் எதிரே அவர் என வந்து பேசி, உடம்பு எடுத்துன்னு வந்தாச்சு, நான் கண்ணால் பார்த்தா ஒரு மனுஷ ரூபத்தில் இருக்கு, என்னோட சாதாரணமாக மனுஷன் மாதிரியே பேசுறது. இப்போ ராம அவதாரம் கிருஷ்ண அவதாரம் பலராம அவதாரம் இதெல்லாமே வந்து அந்த மாதிரி மனுஷால தான் வந்தா. மனுஷனா வந்து பேசினா கூட ஆனால் இதுதான் பேணவுனாதது, இதுதான் பிரம்மம் அப்படின்னு வரையறுக்க முடியாது. வெளியே ஒளி அது சொரூப பிரகாசமாக அந்த வெட்ட வெளியில் ஒளியாக நிற்பது. மாயன் மாயனார் அயன் அரியா வகை அது. மாயனார்னா திருமால், அயன்னா பிரம்மா. பிரம்மா திருமால் இரண்டு பேரும் தெரிந்து கொள்ள முடியாதது. பேத பேதமோடு உலகாய் வளர்வது, பேதம் அபேதமோடு வித்தியாசங்கள், பேதங்கள் எத்தனையோ டிஃப்ரென்சஸ், அபேதம் எந்த வித்தியாசமும் இல்லாமல் ஒன்றா இருக்கிறது. இது எல்லாவற்றிலுமே ஒரு உலகமாக வளர்வது. விந்து நாத பேருமாய், விந்துவாகி நாதமாகி கலை அறிவாய் எல்லாவற்றிற்கும் ஆதாரமான கலைகளில் விளங்குகின்ற அறிவாய் துரிய அதீதமானது, எல்லாவற்றிற்கும் தாண்டி இருப்பது, அதீதத்தில் இருக்கிறது. வினையேன் முடி தவப்பேருமாய் நீ அருள் நிறைவாய் விளைவது ஒன்று நீயே. அத்வைதத்துக்கு வந்துடுறார், ஒன்று நீ, ஒன்னே ஒன்று தான். தவப்பேராக இந்த இடைவிடாத தவம் செஞ்சு அந்த தவ பேருனால அருள் என் இதயத்தில் முழுவதும் நிறைந்து அதன் காரணமாக வரக்கூடிய நீ ஒன்று. அத்வைத்தம் இல்லையா, எல்லாவற்றிற்கும் மேலான பரபிரம்மம் ஒன்று, அதனால் நிறைவாய் விளைவது ஒன்று நீயே. இது வீண் ஒனாது என அமையாது அசுரரை நூறியே உயிர் நமன் நீ கொள் என வேல்கடாவிய கரணே உமை முலை உண்ட கோவே. இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்க அர்த்தம். வீண் ஒனாது, வீணாக சும்மா இருக்க கூடாது, நம்ம பேசாமல் இருக்கக்கூடாது. இந்த தேவர்கள் கஷ்டப்படுற போது பார்த்துன்னு நம்ம சும்மா இருக்கக்கூடாதுன்னு, வீணாக இருக்கக்கூடாது என்று அமையாது அசுரரை அந்த ராட்சசர்களை சூரபத்மன் முதலாகியோரே நூறியே, நூறியே நாக்க நொறுங்க பண்ணுறது, நூறியே உயிர் நீ கொள் நமன். ஏ யமனே வந்து அவர்களுடைய உயிரை நீ எடுத்துக்கொள், நமன்னா இந்த இடத்துல யமன், நீ கொள் அந்த அசுரர்களுடைய உயிரை நீ எடுத்துக்கொள். அதுக்காக என்ன பண்ணுறார், அந்த அசுரர்களை வதைக்கிறார், அந்த அசுரர்களை கஷ்டப்படுத்துகிறார். அதுக்காக வேல் கடாவிய
கடாவியனாக்க எரிந்த, வேலை எரிந்த கரனே, அந்த வேலை உடைய கைகளை உடைய முருகனே. உமை முலை உண்ட கோவே, உமை அம்மையுடைய முலைப்பால் அருந்திய எங்கள் அரசனே. அடுத்தது, வேத நான்முக மறையோன் மறையோனோடும் விளையாடியே, குடிமியிலே கரமோடு வீர மோதின மறவா குறவர் குறிஞ்சியூடே. இது மறவான்னு முருகனை கூப்பிடுறார். என்ன பண்ணினார், பிரம்மனுக்கு பொருள் தெரியலன்னு தலையில குட்டி விளையாடினாராம். அதை சொல்றார் இந்த இடத்துல, வேத நான்முக மறையானோடும். வேத நான்கு வேதங்களுக்கும் அதிபதியாக இருக்கின்ற பிரம்மனை, அயன்னா பிரம்மன், அவனோட விளையாடினானா. பிரம்மா முருகனை கவனிக்காம போனதுனால பிரம்மாவை கூப்பிட்டு, ஏன் இப்படி பண்ற, என்ன என்ன வேலை பண்ற, நீ உன்ன நீ செய்கிற வேலைக்கான பொருள் தெரியாத நீ பண்ணிட்டு இருக்க அப்படின்னு தலையில ஒரு குட்டு வச்சார் இல்லையா. அதை இங்க சொல்றார், குடுமியிலே கரமோடு வீர மோதின, நல்ல வேகமா மோதினாராம் தலையில கரம், தன்னுடைய கரத்தினால அவருடைய குடுமியில் தலையில் வீர மோதின மறவா, வீரம் செறிந்தவனே. குறவர் குறிஞ்சியூடே சேனனாயிடும் இதன் மேல் அறிவையை மேவியே மயல் கொள்ள லீலைகள் செய்து சேர நாடிய திருடா. முருகனை வந்து திருடான்னு கூப்பிட்டுட்டார் அருணகிரிநாதர். யாரை திருடினா, வள்ளியை திருடினா. அந்த வள்ளி உயர்ந்த நல்ல உயரத்தில் இருந்த திணைப்புணத்தின் மீது காவல் புரிந்து கொண்டிருந்தாள் இல்லையா. திணைப்புணத்திலிருந்து குருவி ஒட்டி திரிந்த சிறிய மாணவன், அதான் சேனாய், சேன்னாக்கு உயரத்தில் இருக்கிறது, எட்ட முடியாத உயரத்தில் இருக்கிறது. இதன் மேல், இதன்னாக்க பரன், குளுமையாக இருக்கும், திணைப்புணத்தோட பரன் வந்து குளுமையாக இருக்கும், அதனால தான் இதன்னு சொல்கிறார். அதன் மேல் அறிவை, அறிவைனா சிறிய பெண், மேவியே அவளை நாடி மயல் கொள்ள அவள் மீது ஆசைப்பட்டு லீலைகள் செய்து அவளை பெறுவதற்காக அவளை அடைவதற்காக நிறைய திருவிளையாடல்கள் செய்து வள்ளியை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்பதற்காக மரமா வேங்கை மரமா நின்றான், வளைச்செட்டியாக வந்தான், கிழவனாக வந்தான், அதுக்கப்புறம் யானையை தன்னுடைய சகோதரன்க கணபதியை அனுப்பி அவளை பயமுறுத்தினான். இது மாதிரி இத்தனை விளையாடல்கள் செய்தான், லீலைகள் செய்து சேர நாடிய திருடா. எல்லாம் ரகசியமாக பண்ணினார் இல்லையா, ஒரு இடத்துலையும் தான் தான் முருகன் காட்டிக்கல, அதனால திருடான்னு கூப்பிடுறார். அருடரு கந்தவேளே அப்படின்னு இருக்கு, அதை வந்து அருள் தரு கந்தவேளே அப்படின்னு பிடிக்கணும். அருளை பொழிகின்ற கந்த பெருமானே. சேரணாவகை வெளியே திரியும் மெய் ஞான யோகிகள் உள்ளமே உரை தரு தேவனூர்வரு குமரா அமரர்கள் தம்பிரானே. தேவனூர் பெரிய பெரிய யோகிகள்லாம் இருந்த இடம்னு சொல்கிறார். அந்த யோகிகள் எப்படின்னு கேட்டால், சேரோனா வகை வெளியே தெரியும், இந்த உலக பசு பாசங்களெல்லாம் தன்னை வந்து சேர முடியாமல், சேரோனா வகைன்னு சொன்னால் எது சேர வேண்டான்னு பார்த்துருக்காருன்னா, இந்த உலகத்தில் உள்ள பாசங்கள் பற்றுக்கள் இதெல்லாம் தன்னை வந்து அடையாதபடியும், திரியும் வெளியே திரிகின்ற ஞானிகள் வாழ்கின்ற தேவனூரில் இருக்கின்ற பெருமாளே முருகாச்சரணம்.